காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி மிகவும் வலிமையானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இப்போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணியினருக்கான வழியனுப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நடவடிக்கைகள் காரணமாக நமது விளையாட்டுத்துறை சர்வதேச அளவில் உயரிய இடத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த வழியனுப்பு விழாவில் விளையாட்டு வீரர்கள் சாக்ஷி, மாலிக் சுத்திதன்ஸ், ஹேமா தாஸ், சிவதாபா, அமித் பங்கல் உள்ளிட்ட 215 பேர் பங்கேற்றனர். முன்னதாக காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பயிற்சிகள் குறித்து மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கப்படும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. வெள்ளிப்பதக்கம் வெல்வோருக்கு 10 லட்சம் ரூபாயும் வெண்கலப்பதக்கம் வெல்வோருக்கு 7.5 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜீவ் மேத்தா தெரிவித்துள்ளார். மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை இணையமைச்சர் கபில் முரேஸ்வர் பாட்டீல் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசின் திட்டங்களான பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். மத்திய அரசின் திட்டங்களின் பயன்கள், நோக்கம் மற்றும் விவரங்களை பயனாளிகள் நன்றாக தெரிந்து கொண்டுள்ளனரா எனவும், பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மானியத் தொகை பயனாளிகளுக்கு உரிய முறையில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறதா என்பது குறித்தும், மருத்துவ காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் மத்திய அமைச்சர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.